அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த ஆடியோல இந்த மந்திர வித்தை வகுப்பு தொடர்பான நிறைய சந்தேகங்கள் வாட்ஸ்அப்ல கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால இதுக்கு ஒரு தெளிவு கொடுத்துடலாம். இதனுடைய விதிமுறைகள் என்ன, யாரெல்லாம் மந்திரவத்தை கத்துக்கலாம், மந்திரவத்தை கத்துக்கிட்டா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த விதிமுறைகள்லாம் தெளிவா ஒரு ஆடியோ கொடுத்துனால்தான் இந்த ஆடியோ. மந்திர வித்தை கத்துக்க விருப்பப்படுறவங்க மட்டும் மேற்கொண்டு இந்த ஆடியோ கேட்டா போதும். இந்த மந்திர வித்தையானது வாட்ஸ்அப் குரூப் மூலமாக சொல்லித்தரப்படுகிறது. வருகின்ற சித்ரா பௌர்ணமி என்று இந்த குரூப் தொடங்கப்படுகிறது. இந்த குரூப் முதல்ல எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். இந்த குரூப்ல ஆசிரியர் மட்டும் பாடங்களை ஆடியோ வடிவில் அனுப்புவாரு. நீங்க வேற எந்த பதிவுகளும் இந்த குரூப்ல இட முடியாது. இது முதல் பாயிண்ட். சரி சுவாமி, பாடங்கள் தொடர்பான சந்தேகங்கள் நாங்கள் எப்படி கேட்கறது அப்படின்னு உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதில், நீங்க இந்த மந்திரவத்தை குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதற்குண்டான கட்டணம் விதிமுறைகள்லாம் தெரிஞ்சு கட்டணம்லாம் கட்டி முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் வழங்கப்படும். அந்த ஐடி நம்பரை கொண்டு உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருவாங்க தனியா. அதாவது வாட்ஸ்அப் குரூப் வந்து தனி, உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று தனியாக கொடுத்துருவாங்க. அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் ஐடி நம்பரை குறிப்பிட்டு எந்த சந்தேகம்னாலும், பாடம் தொடர்பான எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தீர்த்து கொள்ளலாம். கால் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இராது. ஒன்று, அதே மாதிரி இந்த மந்திரவத்தை வகுப்பு ஆண்கள் பெண்கள் யார் வேணால் கலந்துக்கலாங்க. இவங்க தான் கலந்துக்கணும் அப்படிங்கிற விதிமுறையெல்லாம் எதுவும் கிடையாது. தெய்வ நம்பிக்கை இருக்கக்கூடிய யார் வேணால் இந்த வித்தையை கற்றுக்கலாம். இந்த மந்திரவத்தை வகுப்பு எத்தனை நாட்கள் நடைபெறும்னா 90 நாட்கள். இந்த மந்திரவத்தை 90 நாட்களில் 108 வகுப்புகள், சித்ரா பௌர்ணமியிலிருந்து 90 நாள் கணக்குங்க. அந்த 90 நாளுக்குள்ள 108 பாடங்கள் வாட்ஸ்அப் மூலமாக சொல்லப்படும். வாட்ஸ்அப் மூலமாக 90 நாளில் உங்களுக்கு இந்த பாடங்கள் அனுப்பி வைக்கப்படும். இந்த 90 நாளை நீங்கள் ஏதாவது விரதம் இருக்கணுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. இந்த 90 நாளை நீங்கள் அசைவம் சாப்பிடலாமான்னு ஒரு கேள்வி, தாராளமாக சாப்பிட்டுக்கோங்க. எப்பயும் போல குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்துக்கலாம். எந்த கட்டுப்பாடும் விரதமும் இந்த 90 நாளுக்கு உங்களுக்கு கிடையாது. மந்திரவத்தை பாடம்லாம் முடித்த பிறகு உங்களுக்கு அந்த உபாசனை எடுக்கிறதுக்குன்னு ஒரு 21 நாள் தனியாக டைம் இருக்கு. அந்த 21 நாள் மட்டும் நீங்கள் அசைவம் சேர்க்காமல் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் சுத்தமாக இருந்து சாமி கும்பிடணும். அவ்வளோதான். மொத்தத்தில் அந்த 21 நாள் தான் உங்களுக்கு கண்டிஷன். அந்த 21 நாள் முடிந்து அந்த உபாசனை முடிந்த பிறகு எப்பயும் போல லைஃப்ல இருந்துக்கலாம். அதனால இந்த மந்திரவத்தை கற்றுக்கிட்டா குடும்பத்தில் இருக்க முடியாது, இந்த மந்திரவத்தை கற்றுக்கிட்டா அசைவம் சாப்பிட முடியாது அப்படின்லாம் கிடையாதுங்க. மந்திர வித்தைங்கிறது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மந்திரவத்தில நல்ல விஷயங்கள் மட்டும்தான் கத்து தர போறோம், கெட்ட விஷயங்களுக்கு இங்க இடமே கிடையாது. உங்களுடைய சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக்கலாம். உங்களை கேட்க உங்களை சார்ந்து இருக்கவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் இதை நீங்க பயன்படுத்தலாம். மற்றவங்களுக்கும் இதை தொழிலாக செய்யலாம். சரி, சொந்த முன்னேற்றத்தில் பயன்படுத்திக்கிறவங்க தொழிலாக செய்யறவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பாடங்கள் தனித்தனியா இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பாடங்கள் ஒன்று தான். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தீட்சை தரும்பொழுது தான் அதை வந்து நாங்கள் வேற மாதிரி தீட்சை கொடுப்போம். அதே மாதிரி நிறைய சந்தேகம் என்னன்னா, தீட்சைனா என்னன்னு கேட்டிருக்கீங்க. தீட்சை அப்படிங்கிறது ஒரு குரு தன்னுடைய மாணவனுக்கு தரக்கூடிய அங்கீகாரம், அதுதான் தீட்சை. அந்த தீட்சை எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த பாடங்கள் முடித்து நீங்கள் உபாசனம் முடிந்த பிறகு நேரடி தீட்சை வகுப்பு கலந்துக்கணும். இது கட்டாயமான, அதாவது தீட்சை வகுப்பில் கலந்துக்கிறது கட்டாயமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. வித்தையை கத்துக்கிட்டு மந்திர உபாஷனை எடுத்துக்கிட்டு நீங்க உங்க சொந்த விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டா போதும் அப்படின்னா தீட்சைக்கு வந்து கலந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. தொழிலா செய்யறவங்க, இந்த தொழிலா நான் செய்யணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் நீங்க தீட்சை எடுத்தாகணும். அது நேரடி தீட்சை. அதெல்லாம் இந்த பாடம் முடிந்த பிறகு, உபாஷனம் முடிந்த பிறகு உங்களுக்கு அதோட டீட்டெயிலாம் கொடுப்பேன். 108 பாடங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அது வரப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மந்திர உபாசனை வகுப்பு கற்றுக்கிட்டு இருக்கேன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்டே சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. கணவன் மனைவி தெரிஞ்சுக்கலாம், குழந்தைங்க தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கெல்லாம் தெரியலாம். வெளியாகிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா கண்ணடி விழும், அதுக்காக தான். கண் திருஷ்டி தோஷம் விழும், அதுக்காக தான் சொல்ல வேணாம்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த 108 வகுப்பில் உங்களுக்கு ரெண்டு மந்திரம் வரும். ஒன்று வந்து விநாயகர் உபாசனை மந்திரம், இன்னொன்று உங்கள் இஷ்ட தெய்வம், அதாவது குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் ஒரு தெய்வத்தோட பேர் சொல்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மந்திரம் உங்களுக்கு வரும். இந்த ரெண்டு மந்திரத்தை வெளியாளர்கள் யாருக்குமே நீங்க சொல்லக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். உபாசனை மந்திரத்தை எக்காரத்தை கொண்டும் வெளியாளர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இந்த 108 நாள் வகுப்புல பெண்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. நீங்க பாட்டு தாராளமாக வகுப்பு எப்பயும் போல எடுத்துக்கோங்க.
இது முடிஞ்ச பிறகு 20 நாள் விரதம் பெண்கள் எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கறது இந்த பாடத்திலே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஆக மொத்தம் எந்த சிரமமும் இல்லாம இந்த மந்திர வித்தை பாடத்தை உங்களுக்கு சொல்லி தர போகின்றேன். தீட்சைங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கோங்க, கலந்துக்கிற எல்லாரும் தீட்சை எடுக்கணும் அவசியம் கிடையாது. இத தொழிலா செய்யறவங்க மட்டும் தீட்சை எடுத்துக்கலாம், அல்லது உங்களுக்கு தீட்சை எடுக்க விருப்பப்பட்டா நீங்க எடுத்துக்கலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி இந்த மந்திர வித்தை பாடத்தை நாங்க சொல்லி தரக்கூடிய நுணுக்கங்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் பயன்படுத்திக்கோங்க. வெளியாளர்களுக்கு தீட்சை வாங்காம பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி இந்த மந்திர வித்தைக்கு இந்த 108 வகுப்புகளுக்கு ஒரு கட்டணம் பிக்ஸ் பண்ணியிருக்கோம். காரணம் எதுக்கு அந்த கட்டணம் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் மாணவருக்கு பாடம் எடுக்கிறதுங்கிறது எல்லாரும் எடுத்துடலாம், ஆனா அந்த மாணவருடைய சந்தேகத்தை இந்த ஆசிரியர் தீர்த்து வைக்கணும். அந்த பாடம் தொடர்பான சந்தேகத்தை அந்த ஆசிரியருக்கு நீங்க தரக்கூடிய ஒரு சன்மானம் தான், ஒரு காணிக்கை தான் அந்த கட்டணத்தை பிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த 108 பாடங்களுக்கு மட்டுமே. நேரடியாக வரதா இருந்தாலோ அல்லது வேற எந்த ஆன்மீக பொருட்கள் இந்த மந்திரவத்தை தொடர்பான பொருட்கள் வாங்குறதுனாலோ அதன் கட்டணம் தனி, சரிங்களா? வாட்ஸ்அப் மூலமாக எல்லாமே கைட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப எதுவும் நீங்க பண்ண வேண்டாம், முதல்ல 108 பாடத்தை கலந்து முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை நீங்க செய்து கொள்ளுங்கள். வேற எந்த சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் கேளுங்க. முடிந்த அளவுக்கு மந்திரவத்தை பார்த்த பத்திர தெளிவான விளக்க கொடுத்தாச்சு. எல்லாரும் இந்த மந்திரவத்தை எடுத்துக்கலாம், ஆண் பெண் வயசானவங்க சின்ன பிள்ளைங்க யாரும் வேணா இந்த பாடத்தை எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு கேள்வி, இந்த மந்திரவத்தில் நான் தரக்கூடிய மந்திரங்கள் உங்க குடும்பத்துக்குள்ள சொல்லிக்கலாமான தாராளமா சொல்லிக்கலாம். ஏற்கனவே அதுல உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாயிற்று, போதுமான அளவுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரவத்தில் கலந்துக்க விருப்பப்படுறவங்க 25ஆம் தேதிக்குள் நீங்கள் கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா 26ஆம் தேதி குரூப் தொடங்கப்படும். அது இது முதல் பேட்ச். எத்தனை பேர்னா, ஏன்னா ஒரு 50 பேருக்கு மட்டும்தான் அனுமதிங்கிற அளவுக்கு தான் இருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் குடும்பங்க ரெடி பண்ணணும். இங்கே குடும்பம் ரெடி, உங்கள் பேர், உங்கள் குலதெய்வம் இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லணும். உங்கள் குடும்பத்தில் எல்லாத்தோட டீட்டெயிலாக சொல்லி அதெல்லாம் இங்கே ரெடி பண்ண பிறகு தான் சித்ரா பௌர்ணமிக்கு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த மந்திரவத்தில் கலந்துக்க விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் மூலமாக டீட்டெயில் கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 99942922400. இறுதியான ஒரு தகவல், 108 பாடங்கள் முடிந்த பிறகு 21 நாட்கள் உபாசனை இருந்து அந்த மந்திரம் சொல்லி பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்த இல்லைங்களா, அந்த 21 நாட்கள் நீங்கள் பூஜை செய்து முடித்த பிறகு நீங்கள் அழைத்த தெய்வம் உங்களுக்குள் சித்தியாகி விட்டதா, அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வம் வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு சோதனை ஒன்று இறுதியாக பண்ண சொல்லுவேன். உபாசனை முடிந்த பிறகு, உபாசனை முடிந்த பிறகு ஒரு சோதனை ஒன்று இறுதியாக பண்ண சொல்லுவேன். அந்த சோதனை நல்லபடியாக நடந்தால் மட்டுமே நீங்கள் அழைத்த தெய்வம் உங்கள் உடம்பிற்குள் மற்றும் உங்கள் வீட்டிற்குள் வந்து விட்டதாக அர்த்தம் என நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அது எப்படிங்கிறது அந்த சோதனையும் தெளிவாக உங்களுக்கு இந்த பாடத்திலே சொல்லிடுவேன். கலந்துக்க விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் மூலமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.